தேர்தல் திருவிழா நெருங்கும் வேளையில் சௌமியா அன்புமணி அவர்கள் மேச்சேரி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நூறு நாள் வேலை திட்டம் கேட்கிறாங்க. நூறு நாள் வேலை திட்டம் இல்லையம்மா, நாங்க வயசானவங்க, எங்களால போய் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் பண்ண முடியும். அது ஒரு வேலை திட்டம் தான், அதுல கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. இப்ப அதுவும் இல்ல, அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா இல்ல, டெல்லியில பாராளுமன்றத்துல பேசலாம், அங்க போய் நாம பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு மாமரத்துக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா வெளியில போய் உங்களுக்காக பேச போறேன். மேச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய வணிக பெருமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இருந்தாலும் 75% அதில் வந்து அந்த உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல. அப்போ எதுக்கு இவங்களுக்கு இந்த இடம்லாம் இங்கே கொடுத்துருக்குறோம்? இங்கே இருக்கிற பசங்க இங்கே வேலை செய்யறதுக்கு தான் இங்கே இவ்வளோ இடம் போயிருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு யாருக்கோ கொடுக்கறதுக்கு இங்கே தொழிற்சாலை நடக்கிறது அப்படின்னு பசங்க ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 75% நம்ம உள்ளூர் பசங்களுக்கு வேலை கொடுத்தா கூட நம்ம நல்லா இருக்கும், நம்ம பசங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதனால அதையெல்லாம் வலியுறுத்தி கண்டிப்பாக வந்து பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று நான் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கை என்னன்னு எனக்கு தெரியும். அதை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் எனக்கு நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் சும்மா போய் பேச யாரா கேட்பாங்களா? நீங்கள் வந்து அது எப்போ பார்த்தாலும் வந்து தண்ணியில் இறங்கி எம்எல்ஏ போராட்டம் பண்ணோம், அப்போ தான் அந்த ஏரியை தூர் வருவாங்க. இல்லைன்னா இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியை மாம்பழச்சினமும் போராட்டம் பண்ணால் தான் விஷயம் கிடைக்கும், இல்லைன்னா அது கூட கிடைக்காது. அதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் தயாராக இல்லை. போராட்டம் தான் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டோம். நம்ம பசங்களுக்காவது அந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவங்க தனி தாலுகா பிரிச்சு நல்லா இருக்கேன்.